वेलकम टू वेजी हॉटस्पॉट इनकी नम्बर किचन कुदरवाली तयिर सादम एप्पडी पण्रदुन्नु पाक्कलांगा मिल्लेट यूस पण्णी ना वंदु कुदरवाली इंगे वेग वच्चि वच्चिरुक्केन ना वंदु ओरु कप कुदरवाली वंदु रेंडर कप तण्णी विट्टु नल्ला कुळैय वेग वच्चि वच्चिरुक्केंगे नल्ला सॉफ्टा वेग वच्चि वच्चिकोंगे अप्पुरम तयिर तयिर कोंजम एण्णै ओरु अरै कप पालु उळुत्तम परप्पु इंजी पच्चै मिळगा கருவேப்பிலை பெருங்காயம் கடுகு கொத்தமல்லி கேரட் உப்பு தேவையான அளவு முதல்ல எண்ணெயை காய வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க இதோடைய கொஞ்சம் பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் வறுத்து அந்த பருப்பு கொஞ்சம் சேஃபாக லைட்டாக பிங்க் கலராக மாறும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுடணும் இப்போ பருப்போட கலர் மாறிடுதுங்க இந்த ஸ்டேஜில் இந்த கருவேப்பிலையும் போட்டலாம் இதில் இப்போ இந்த வடித்து வச்சுருக்கோம்ல இந்த மில்லட்டை வந்து இதில் போட்டலாம் இதுலேயே வந்து பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பால் இருக்குல்லங்க அரை கப் பால் நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டேங்க வடித்து ஆறுனப்புறம் தயிர் விட்டால் தான் நல்லா இதுவாக இருக்குங்க இப்போ இதோட இந்த தயிர் நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தயிரையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் இப்போ கொத்தமல்லி கேரட்டு எல்லாம் போட்டு கலந்துருக்கங்க இதில் கொஞ்சம் அதோடைய கொஞ்சம் நம்ம வந்து இந்த உப்பையும் சேர்த்துடலாங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க இது ஒயிட் ரைஸோடு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க ஒயிட் ரைஸ் ஆட்டம் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் குதிரவாளி தயிர் சாதம் ரெடியாக எடுத்துங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்